உலகத் தமிழருக்கு வணக்கம். சில நேரத்தில் சில பேரை நாமளே மறந்துட்டால் கூட சில பேர் வந்து நமக்கு அதை ஞாபகப்படுத்திட்டு போகிறாங்க. அந்த விதத்தில் சில பேருக்கு நம்ம நன்றி சொல்லியாக வேண்டிய தேவையும் இருக்குது. கரடியே காரி துப்புன கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அது நடந்திருக்கு. நாம் கூட மறந்து போயிட்டோம். நம்ம திருமுருகன் காந்தின்னு சொல்லப்படுற அந்த திருமுருகன் காந்தியை, திமுகவின் வாடகை வாய், இல்லை வாடகை நாய, ஆனால் தக்க சமயத்தில் சரியான நேரத்தில் நம்ம பயில்வான் ரங்கநாதன் அவரை ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. இதே மாதிரி திருமுருகன் காந்தின்னு ஒரு பெரிய சமுதாய போராளி, அட முட்டா பசங்களா, தெருப்பொறுக்கிகளா, அவரை அவரே கழுவியும் ஊற்றிருக்கிறாரு. அதாவது சீமான் வந்து மக்களுக்காக என்ன செஞ்சார், தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை போராட்டத்தை நடத்துகிறான்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்து கூப்பில் எல்லா ஊடகங்களையும் செய்தியாளர்களையும் கூட்டி வச்சுட்டு நம்ம திருமுருகன் காந்தி அதை எல்லா ஊடகங்களும் லைவாக வேறு டெலிகாஸ்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவீரர் நாள் கூட்டம் திருச்சியில் நடந்தப்போ அதே டைமில் வந்து அதே திருச்சியில் வந்து இன்னொரு இடத்துல கூட்டம் போட்டு அங்கேயும் வந்து இத்து போன அவரை மாதிரி இத்து போன ஒரு 10 பேரை கூட்டி வச்சுட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சென்னை மக்கள் முழுக்க முழுக்க அவசரப்பட்டு இருக்கும்போது இந்த தெருநாய் எங்கே போச்சுன்னு கேட்டுக்கிறாரு. நான் சொல்லலைங்க, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அது எங்கேயாவது வாழை சுட்டிட்டு போய் பொந்தில் படுத்துருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் பாவம் அவருக்கு தெரியல போல இருக்கு. முதல்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து நம்ம இதில் பேச போகிறோம். அதே மாதிரி திருமுருகன் காந்தின்னு ஒரு பெரிய சமுதாய போராளி, அவர் கையிலிருந்து 10 பைசா செலவு பண்ணாரா? இந்த திருமுருகன் காந்தி, கௌதம இவங்கெல்லாம் தேவையில்லாமல் நாம் தமிழர் கட்சி சீமானை தூற்றுனாங்க, பழி சொன்னாங்க பயன்படுத்தலாமான்னு. அட முட்டா பசங்களா, தெருப்பொறுக்கிகளா, இவ்வளோ தூரம் சீமான் செய்கிறார்ல, இந்த கௌதம எங்கே போனான், இயக்குனர் கௌதம எங்கே போனான், 10 பைசா ஏதாவது செலவு பண்ணுவானா? அதாவது மக்களுக்காக இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 14 வருஷமாக அரசியல் கட்சி நடத்தி என்னத்தை சாதிச்சிருக்கிறார் அப்படின்லாம் வந்து வாய்க்கிலேயே பேசினார் இவர். நாங்கள் தான் வந்து பல இடங்கள் நின்றுக்கிறோம், நான் தான் வந்து பல போராட்டங்கள் நடத்துக்கிறேன், பல முறை வந்து சிறைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு உருட்டோ உருட்டுன்னு உருட்டுனாப்புல. ஆனால் இன்றைக்கி அதுக்கப்புறமா நிகழ்காலத்தில் களத்தில் நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மக்கள் இந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்ததுக்கப்புறமா தூக்கம் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், தண்ணி இல்லாமல், குழந்தைகளுக்கு பால் கிடைக்காமல் அவசப்பட்டு இருக்கும்போது நீயும் உன் இயக்கமும் என்ன கிழிக்கினீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போயிட்டு சீமான் வந்து அவருடைய கட்சிக்காரர்கள்கிட்ட நிதி திரட்டி தினமும் ஒரு பகுதிக்கு போயிட்டுருக்கிறாரு. ஆனால் நீ எங்கேயாவது போனன்னு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை சேர்த்து கேட்டுக்கிறாரு. இல்லை இயக்குனர் கௌதமனையும் சேர்த்து தான் கிழிச்சிருக்கிறாரு. நமக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நமக்கு அவர் எதிரி இல்லை, அதனால் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திருமுருகன் காந்தியை பேச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா உண்மையிலே இவர் போராளியா இல்லை போராளியா அப்படிங்கிற கேள்வி இப்போ நமக்கு வந்திருக்கு. இவர் உண்மையிலேயே போராளியாக இருந்திருந்தால் இந்த சமயத்தில் களத்தில் இருந்திருக்கணும், நானும் இருக்கிறேங்கிறத குறைஞ்சபட்சம் காட்டியிருக்கவா செய்யணும், ஆனால் செய்யலை. வழக்கம் போல் திராவிட மாடல் அப்படிங்கிறத அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. வாடகைக்கு குறைக்கிற வாய், வாடகைக்கு குறைக்கிற நாய் அப்படிங்கிறத மறுபடி ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. இந்த கட்டத்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா வந்து எல்லாரும் வந்து எங்கே வரைக்கும் தண்ணி இல்லையோ அங்கே வரைக்கும் போய் கொடுத்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. எந்த மக்கள் வந்து உள்ளே வந்து டீப்பான ஏரியாவில் உள்ளே தள்ளி வந்து பாதிக்கப்பட்டுக்கிறாங்களோ அந்த ஏரியாவுக்கு யாரும் போகவே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துக்கும் வந்து படகுல போய் அந்த மக்களை சந்தித்து அவங்களுக்கு தன்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு வந்துருக்கிறாரு. இதை பெரிய ஊடகங்கள் எதுவுமே காட்டலை. இன்றைக்கும் யூடியூப் சேனல்ஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்கு, சமூக ஊடகங்கள் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பயில்வான் ரங்கநாதன் வந்து இதை ஞாபகப்படுத்திருக்கிறாரு. அந்த விஷயத்தில் நம்ம அவருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து இது 6000 ரூபா நிவாரணத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. கடைசி அங்கே போய் தானே நிற்பாங்க. இப்போ வந்து மக்கள் மக்கத்தில் விமர்சனம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து ஊடக வாய்களே அடைக்க முடியல. இவங்களுக்காக பேசின வாடகை வாய்களே சில வாய்கள் இன்றைக்கி மனசாட்சியோட உண்மை பேச வேற ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால் இவங்களால் அதை தாங்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் கடைசி புகலிடமாக இருக்கக்கூடிய நிவாரணத்தை அறிவிச்சிட்டாங்க. 6000 ரூபாயை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, குறுக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய 6000 ரூபாய்க்கு அடிமையெல்லாம் கிடையாது, நீங்கள் காசை கொடுக்குற நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தோடனே வாயை பிளந்துட்டு வந்து நின்றலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு கொடுப்பதுக்கு முன்னாடியே ஒரு டோக்கன் கொடுப்பாங்கள, அந்த டோக்கனே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது உடன்பிறப்புகளுக்கு பயம் வந்திருக்கு. சென்னையில் குறுக்குப்பேட்டையில் இப்படி சம்பவம் நடந்திருக்கு. அதிகாரிகளுக்கும் திமுககாரங்களும் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க, சமாதானப்படுத்த பார்த்துருக்காங்க, ஆனால் மக்கள் சமாதானமாகலை. கைகலப்பெல்லாம் நடக்க முயற்சி செஞ்சு தள்ளுமுள்ளுலாம் நடந்துருக்கு தொலைக்காட்சியில் செய்தி வந்துச்சு. இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 6000 ரூபாயை வாங்காதவங்க நாளைக்கு வாக்குக்கு காசு எடுத்துட்டு போகும்போது
வாக்கு கேட்டு போகும்போது என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நமக்கு இந்த கேள்வி வருதோ இல்லையோ, யார் எடுத்துட்டு போகிறாங்களோ, யார் அப்படி வாக்கு வாங்கி வாக்கு இன்றைக்கு வரைக்கும் வென்று வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பயம் வரத்தானே செய்யும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் 2.5 ஆண்டு ஆட்சி வந்து மீதம் இருக்குது. இந்த 2.5 ஆண்டுகளில் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் இந்த ஆட்சியில், அதில் மக்கள் இன்னும் எப்படிலாம் பாதிக்கப்படுவாங்க, ஒட்டு மொத்தத்தில் இதோட நம்ம ஆட்டம் க்ளோஸ் அப்படிங்கிறத நல்லா உடன்பிறப்புகள் உணர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனால தான் ஆரம்பத்தில் பேசின பல வாய்கள், ஆரம்பத்தில் குறைச்ச பல நாய்கள் இன்றைக்கி வந்து வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கடா தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நம்ம புரோட்டா வச்சு போல சில பேர் மட்டும் பசி அதிகமானவங்க மட்டும் பேசியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. எது எப்படியோ மக்களுக்கு இன்றைக்கி வந்து யார் சரியானவர்கள், யார் வந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூட நிற்பாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கு இந்த மழை வெள்ளம் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. மக்களுடைய மனம் நிச்சயமாக இந்த முறை மாறாது அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. இந்த முறை தமிழ்நாடு முழுவதும் எங்கே போய் வாக்குக்கு காசு கொடுக்க போனாலும் குறைந்தபட்சம் பாதிக்கு பாதியாவது இவர்களுக்கு எதிர்ப்பு வரும். ஏன், ஏரியாவுக்குள்ளே நுழைய விடாமல் துரத்து அடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள்லேருந்து தெரிய வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்து பட்டத்தில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.